சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசினதாலையும் இதோடைய பின்விளைவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணிக்கே பெரிய வேட்டு உதயநிதி வச்சுட்டாரு என்ற மாதிரி மக்கள் பார்க்குறாங்க. இல்லை இல்லை, இதுவெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய் செய்தி தான். ஏதோ ஒரு கடற்கொடியில் மாநிலத்தில் இருப்பவர் ஒரு பேச்சை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி இது இவரால் சிதைகிறது என்கின்ற அந்த வார்த்தை ஏற்புடையதல்ல. உங்களுடைய வார்த்தையில் எதிர்கட்சியினுடைய வார்த்தை ஏற்புடையதல்ல. அதாவது இந்தியா கூட்டணி ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. மாநில உரிமை மீட்பு மாநாடு அந்த இடத்துல காவல் ஆசாரத்துக்கு என்ன சார் வாய்ப்பு? இல்ல நடனம் வெற்றி பெற்று விட்டது. உடனே காவலில் குதித்து இருக்கிறார். காவலை குதிக்க கூடிய இவர்கள் அரசியல் சாக்கடைகள் எல்லாம் இப்போது காவலை பாடல. நடனத்தை பத்தியோ நடன கலைஞர்களை பத்தியோ நீங்க வாய்ப்பு கொடுத்த போது நாங்க தப்பா சொல்லலை. காவல என்று ஒரு தெலுங்கு பாட்டை போயிட்டு நீங்க அவ்வளவு பெரிய மாநாட்டில் அத்தனை மக்கள் அத்தனை இளைஞர்கள் வந்திருக்காங்க, அந்த இடத்துல காவலா சங்கம் தேவையா சார்? காவலதை தெலுங்குல தெலுங்குல முழுக்க பாடின பாட்டா சார்? தமிழ்ல வந்ததே காவலா தான் சார் வந்தது. அது ஒரு எப்படி சார் சொல்றது, ஆபாச நடனம் ஐட்டம் சாங்னு சொல்லுவாங்க சார். அதாவது அந்த சாங் ஒரு வைட் பேப்பருக்காக பாதிக்கப்பட்ட கலைஞர்களுக்கு ஒரு பாடலை நடனம் ஆடினார் என்று சொன்னால் தவறு என்று சொல்லக்கூடிய நீங்கள் அதுல ஒரிஜினல் பிரீதி உண்மையான பிரீதி இருக்கிறது. அந்த படத்திற்கு எதிர்ப்பு காட்டினீர்களா? அனைவரும் வாய்த்திருந்து பார்த்து கொண்டே இருந்தாருங்களே இந்த தமனுடைய நட நிகழ்ச்சி. காவாலா காவாலனா அந்த தமனா காவாலன்னு வானை கூப்பிடும்போது பாக்குற கேன பசங்களை ஏதோ தமனா தான் நம்மளை கூப்பிடுதுன்னு பார்த்து பார்த்து போட்டு போட்டு பார்த்தானுங்களே, அவங்க எந்த விதத்தில் இப்ப வைப்பீங்க? அது ஒரு சினிமா 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 பார்ப்போம். அதை வந்துதான் சார் இவங்க நீங்க உண்மையை விட்டுட்டு இதுபெல்லாம் பேசுறீங்க. நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும் தமிழகத்தில் எதற்காக காவாலா? இந்த நாட்டு மக்களை நடுவீதியிலே இறக்கி விட்டு அனைவருடைய பணத்தை கொள்ளையடித்து அதானிக்கும் அம்பானிக்கும் பல லட்சம் கோடிகளை வாராக்கடை தள்ளுபடி செய்தார். இதுவா வேடிக்கை? இதுவா வேடிக்கை? நம்ம சேசன் நடத்தினாங்க, அதுக்கே பிரதமர் வந்தார். கேளுன்னு நடத்தா கேஸ் சார் அந்த மாதிரி வைக்கணும். கேளுன்றது கேட்டு தனியா சொல்லதான் வச்சிருப்பாங்க சார். கேளுங்க இங்க நேரா நீங்க ஏதாவது இதுல இருந்து வந்தீங்களா ராயப்பட்ட அலுவலகத்துல வந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க? இன்னொரு வேலை கேள்வி வந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க. இருங்க, ஏன் அவ்வளவு அவசரம்? அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் சிஜி சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நன்றி நன்றி. பிரதமரின் பயணத்தை தொடர்ந்து இந்தியா கூட்டணி இப்போ தொடர்ந்து விரிசலை காண்டுகிட்டு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு மம்தா பானர்ஜி விலகிறாங்க, தனித்து போட்டிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களும் விலகிட்டாங்க. ஆனால் நாங்கள் காங்கிரஸ்குள்ளேயே தான் இந்தியா கூட்டணிக்குள்ளே தான் இருக்கோம், ஆனால் தனித்து போட்டிடுறோன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே இது கூட்டணி தர்மமாக பார்க்க முடியல. கூட்டணின்னா எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அவங்கவுங்க யார் யார் எதிர்க்க கேண்டிடேட்டு கரெக்டான கேண்டிடேட் போடுறது தான். ஆனால் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கோம், ஆனால் நாங்கள் தனித்து போட்டிடுறோம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசினதாலையும் இதோடைய பின்விளைவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணிக்கே பெரிய வேட்டு உதயநிதி வச்சுட்டாரு என்ற மாதிரி மக்கள் பார்க்குறாங்க. இல்லை இல்லை, இதுவெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய் செய்தி தான். ஏதோ ஒரு கடற்கொடியில் மாநிலத்தில் இருப்பவர் ஒரு பேச்சை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி இது இவரால் சிதைகிறது என்கின்ற அந்த வார்த்தை ஏற்புடையதல்ல. உங்களுடைய வார்த்தையில் எதிர்கட்சியினுடைய வார்த்தை ஏற்புடையதல்ல. அதாவது இந்தியா கூட்டணி ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. இப்போது மம்தா பானர்ஜி சகோதரி இருக்கலாம்னு சொன்னால் அங்கே அவர்களுக்கு அங்கே ஈடியை வைத்து அவருடைய உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை கிளப்பி கொண்டு இருக்கிறார்கள். டெல்லியிலே திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார்னு சொன்னால் அந்த அமைச்சரவையிலே ஈடியை வைத்து ஒரு சாரை சிறையில் அடைத்து இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அவரையே விசாரணைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தற்காலிகமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை என்பதற்காக இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கலாம் ஒன்று. அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை சகோதரி சோனியா காந்தி ஆகட்டும் அல்லது அருமை சகோதரி ராகுல் காந்தி ஆகட்டும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் அல்லது சகோதரி
மம்தா பானர்ஜி ஆகட்டும் இன்னும் நெருக்கமான முறையிலே கையாளவில்லையோ என்கின்ற ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன சொன்னால், ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் வேறு, கடைசி 10 ஆண்டுகளில் இருந்த காங்கிரஸ் வேறு. ஆகவே காங்கிரஸ் தனது அந்த தலைமை பொறுப்பில் ஏற்கனவே இருந்த அந்த வலிமையோடு அந்த தோற்றத்தில் இருந்து அந்த மாய இதிலிருந்து வெளியில் வந்து இன்னும் கூடுதலாக இவர்களை அரவணைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொதுவான கருத்து நேற்றிலிருந்து இந்தியா முழுக்க இது ஒலித்து கொண்டிருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் இந்த விலகலை கூட காங்கிரஸ் வந்து அவ்வளோ பெருசாக எதுவுமே கேட்டுக்கல. அதுமே கூட்டணி இருக்க மற்ற மாநில முதல்வரும் இன்னால் அமைச்சரும் முன்னாள் அமைச்சருங்களும் முதலமைச்சருங்களும் யாருமே அதை பற்றி கருத்து அவ்வளோவா தெரிவிக்கல. இவ்வளோ சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் போது ராகுல் காந்தி திரும்பவும் பாத யாத்திரைன்ற ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு அதுக்குண்டான எனக்கு பாதுகாப்பு அம்சம் கொடுக்கல, என்னை கோயிலுக்குள்ள விடலை, நான் அவர் தனிப்பட்ட இதுவே தான் பார்த்துட்டு தவிர இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணின்னு வெளியே சொல்கிற அளவுக்கு இன்னும் நம்ம முதலமைச்சரும் சரி எல்லா முதலமைச்சரும் சரி யாருமே சரியா இந்தியா கூட்டணி இருக்குமா இன்னொரு 2 மாசத்துல என்ற நிலைமை நோக்கி போயிட்டு. இந்தியா கூட்டணி என்பது ஏதோ அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கான கூட்டணி நாம் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நாடு இந்த 10 ஆண்டு காலத்திலே மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. மதவாதம், இனவாதம், மொழிவாதம் என்று பல துயரங்களை இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களை மத்திய பாஜக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்தியா கூட்டணி இந்திய மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே திரு ராகுல் காந்தி ஜி அவர்கள் தொடர்ந்து அந்த ஜோடா யாத்திரை எதற்காக அதை கையில் எடுக்கிறேன்னு சொன்னால், இன்னும் நம்மால் முடிந்த விளம்பரங்களை மக்கள் மத்தியிலே இந்த உண்மையில கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ்க்கு உண்டான விளம்பரமாக தானே பார்க்க முடியும். இந்தியா கூட்டணிக்கு உண்டான அந்த யாத்திரை, ஜோடா யாத்திரை என்பதே இந்திய மக்களுக்கான விழிப்புணர்வு தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ காங்கிரஸ் கட்சி இதில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தோ அது அந்த கட்சிக்காக மட்டும் கூட்டணி அல்ல, இது இந்தியாவிற்கென இந்தியாவிற்காகவே ஏற்படுத்தப்பட்ட முன்னேற்றத்துக்கான கூட்டணி தான். ஆகவே அங்கொன்றும் இங்கொன்றும் இந்த பிரிவினை ஏற்படக்கூடிய வகையில் நேற்றிலிருந்து இது இந்த போதாரமாக கிளம்பி கொண்டிருக்கிறது. இது இந்தியாவிற்கு ஆரோக்கியமான விஷயமாக நாம் பார்க்க முடியாது. ஆகவே ஒருமித்த கருத்தோடு காங்கிரஸ் தலைமை தனிப்பட்ட முறையில் அழைத்து நாட்டினுடைய உண்மை நிலவரங்களை எடுத்து சொல்லி எது வந்தாலும் சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையை பயன்படுத்தி இன்னும் கட்டமைக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்றுதான் எங்களை பொண்ணுடைய கருத்து. இதை இப்போதே சரி செய்யவில்லை என்றால் நீங்கள் சொல்வது போன்று போக போக விரிசல் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த விரிசலினால் மீண்டும் மதவாத சக்திகளிடம் இந்த நாடு சிக்கி சின்னாபினம் ஆவதற்கான முகாந்திரம் அதிகமாக இருக்கிறது. இதை தவிர்க்கப்பட வேண்டும். வரும் பிப்ரவரி 14 பாட்னா நீதிமன்றம் உதயநிதியோட சனாதன சர்ச்சை பேச்சை கண்டிச்சு ஆஜராகணும்ன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது இப்போ தமிழ்நாட்டில் எந்த கோர்ட்டு எதுவாக இருந்தாலும் உதயநிதி தைரியமாக மேற்கோள் காட்டுவாங்க, அவங்களோட சட்டத்துறையும் மேற்கோள் காட்டும். இப்போ நம்ம தமிழ்நாடை கடந்து பாட்னான்ற ஒரு நீதிமன்றத்துக்கு போய் அவர் போயிட்டு வரும்போது அவர் இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வார்? அல்ல, அவர் உச்ச நீதிமன்றமாகட்டும் எந்த மாநிலத்தினுடைய மாநில நீதிமன்றமாகட்டும் நான் அந்த வழக்கில் சந்திக்க தயார் என்று சொல்லிவிட்டார். ஆனால் எதற்காக அங்கே இருக்கக்கூடிய பாஜக சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் இல்லை அது ஆதரவு மாநிலங்களில் இந்த வழக்கை தூசு தட்டுகிறார் என்று சொன்னால், இப்படி தான் ஏற்கனவே ராகுல் காந்தி கர்நாடகாவில் பேசினார். ஆனால் அவர்கள் தண்டனை கொடுத்து வேறு மாநிலம் அந்த யுக்தியை இங்கே கையாளுகிறார்கள் என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. ஆனாலும் கூட மனசாட்சியோடு நேசிக்கக்கூடிய இந்திய மக்கள் தமிழ்நாட்டு யாராக இருந்தாலும் சரி மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு என்பது ஏதோ அவர் திரிபுவாதம் செய்து பேசவில்லை, ஏற்கனவே இருப்பதை தான் பேசுகிறார். அதை தான் ஏற்கனவே பல பேட்டிகளை சொல்லுகிறேன். அதாவது சமாதானத்து பேசக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும் பாஜகனுடைய தலைமை பொறுப்பு நான் மாண்புமிகு அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கேட்கிறேன் அல்லது பாரத பிரதமரை கேட்கிறேன், அவர்கள் சனாதனத்தை தூக்கிப்பிடுகிறார், சரி வரவேற்கிறேன். ஆனால் எந்த மதத்திற்கும் எந்த இறைவனுக்கும் எதிரானவர் அல்ல நாம் அல்ல, நான் யதார்த்தமான ஒரு கருத்தை பதிவிடுகிறேன். இப்போது அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் சனாதனம் என்ன சொல்லுகிறது? அந்த குலத்தொழிலை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போது அமித்ஷா அவருடைய அப்பாவோ அம்மாவோ அமைச்சரா? இல்லை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய அப்பாவோ அம்மாவோ அமைச்சரா, பிரதமரா, ஜனாதிபதியா? ஒரு பொறுப்புல கூட இல்லை, கவுன்சிலர் வார்டு மெம்பர் கூட இல்லை. அப்போது சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற நீங்கள் உங்கள் குலத்தொழிலை செய்யாமல் எதற்காக இந்த அளவிற்கு வந்தீர்கள்? அப்போது நீங்களே கபட நாடகம் ஆடிக்கொண்டு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வருவது உண்மையாகிறதா? அதே போன்று தமிழகத்தில் வரக்கூடிய நான் தான் மிகப்பெரிய ஊழல ஒழிக்க வந்திருக்கக்கூடிய உத்தம புருஷன் சொல்லக்கூடிய அறவேக்காட்டு அண்ணாமலை என்ன சொல்லுகிறார்? இந்த சனாதனத்தை முன்னிலைப்படுத்துகிறார். அண்ணாமலை அவருடைய தாயின் தகப்பன் என ஐபிஎஸ் அதிகாரியா?
அவரோட தாத்தா பாட்டி என்ன ஐபிஎஸ் அதிகாரியா? சாதா அந்த சனாதனத்தை தூக்கி பிடிச்சி இவ்வளவு நல்லா பேசுற அண்ணாமலையே ராமர் கோயிலுக்கு போலன்றதா இது பெரிய வேடிக்கையா இருக்கு. அண்ணாமலை அறவேற்கட அண்ணாமலையை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதோ அண்ணாமலை மட்டும் சொல்லவில்லை, அந்த பாபர் மசிதை இடித்த எத்தனை லட்சம் மக்கள் அங்கே சென்றார்கள் இடிக்க, அவர்களை எல்லாம் இவர்கள் அழைப்பு விடுத்தார்களா? இல்ல பாபர் மசிதி எப்படி கோவில கட்டினீங்களோ அதே மாதிரி அந்த 25 கிலோமீட்டருக்கு சுட்டுப்பட்டத்தில் மசூதியை கட்டித்தரணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதை பற்றி பாஜக என்ன வரையும் எந்த ஒரு முன்னெடுப்போ எந்த அறிக்கையோ நாங்கள் செஞ்சு எப்போ செய்கிறோம் எப்போ பண்ணுறோம் மசூதி பற்றி பேசுகிறீங்க. அவர் மனசாட்சியோட ஆட்சி நடத்தினா மனசாட்சியோட கட்சியை நடத்தா மத்திய பாஜக அரசு நீங்கள் சொல்லுதெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். சரிங்க சார். மதத்தை வைத்து பிழைப்பாத செய்து கொண்டு, இறைவனை வைத்து இந்து என்கிற பெயரை வைத்து பிழைப்பாத செய்து கொண்டு, தலைமை நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கிற மத்திய பாஜக நியாயத்தை எதிர்பார்ப்பது என்பது எப்படிதா? திராவிட கொள்கையோட முதல் பாத்தீங்கன்னா இந்தி திணிப்போட எதிர்ப்பு தான். இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க, இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பு என்று சொல்லி உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இதுதான் மக்களுடைய கருத்து. கோவாளிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்தியை எதிர்க்கிறோம். இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்களா இல்ல? ஆமா. நீங்க அனைவரும் தான். இப்போ கேலோ இந்தியா அப்படின்னு ஒரு விளையாட்டை நடத்துனீங்க, இவ்வளவு வன்மையா பிரதமரை கண்டிக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க, ஆனா கேலோன்ற பேர் ஏன் வச்சீங்க? கேலோனா என்ன? கேலோன்றது இந்தி சொல். இந்தி நாட்டினுடைய பிரதமர் வருகிறார், எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டார். கேலையா என்பது கூட வைத்திருக்கலாமே. இல்ல கேலோன்றது தமிழ் அர்த்தம் விளையாட்டு. அம்பானிக்கோ பல லட்சம் கோடிகளை வாராக்கடை தள்ளுபடி செய்தார். இதுவளவு வேடிக்கை. மத்திய பாஜக அரசு வந்தால் கேள்வி நீங்கள் எழுப்பீர்கள், அதுவே உங்களால் முடியாது. அதுதான் இப்ப இந்திய நாட்டுடைய நிலைமையாக இருக்கிறது. அது ஊடக சுதந்திரம். உங்கள் வீடு நாளை மற்றவருடைய பத்திரம் போட்டு போயிட்டு இருப்பான். நடக்கும் பாருங்கள். எப்படி மணிப்பூருக்கு எந்த அவல நிலை வந்ததோ, மணிப்பூரில் எந்த அளவுக்கு பிரச்சனை வந்ததோ, அதே நிலைமை நாளை தமிழ்நாட்டுக்கு பாஜக நம்ம அதே வேலை. மணிப்பூர் வந்து அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அதனால நாங்க இங்க பயிற்சி கொடுத்தோம்னு அதே பிரதமர் முன்னாடிதான் முதலமைச்சர் சொன்னாரு. அந்த கருத்துக்களை தான் நாங்க வரவேற்கிறோம் இல்லைன்னு சொல்லல. ஒரு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரதமரை வரவேற்கிறீங்க, உங்க உதயநிதியை முன்னிறுத்துறீங்க அப்படின்னும் போது மக்களுக்கு புரியுற வகையில கேளோன்ற காரணம் வெக்க காரணம் என்ன? என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ தமிழ்நாடு அரசோ அல்லது திமுக தலைமையோ முன்னிலைப்படுத்தவில்லை. தமிழ்நாட்டிற்குடைய இளைஞர்களை வரவேற்பு செய்கிறார், முன்னிலைப்படுகிறார், அவ்வளவுதான். திட்டமிட்டு நாங்கள் யாரும் முன்னிலைப்படுத்தவில்லையே. சரிங்க சார். வரும்போது அவளை வரவேற்கிறீங்க, ஏர்போர்ட்ல போயிட்டு வரவேற்கிறீங்க, கூட இருக்கிறீங்க, கைத்தாங்கலாம் தவறும் போது கூட பிரதமர் கைத்தா அண்ணன் தம்பி மாதிரி பிடிச்சிட்டு வரீங்க கொள்றீங்க. அது முடிஞ்சு மறுநாளே சேலம் மாநாட்டு நடக்குது. 25 தீர்மானத்துல பிரதமர் மோடி பாஜக அவங்களை எதிர்த்தே ஒரு 10 தீர்மானம் இருக்கு. அதுதான் சார் ஒரு ஜனநாயகவாதிக்கு அழகு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வருவது இந்திய நாட்டுடைய பிரதமர் என்று தெரிந்து அதற்கான மரியாதை கொடுத்து விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை ஏற்கவில்லை என்று சொன்னார். இல்ல மக்களுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னார். மறுநாளே தீர்மானம் போட்டு சவுக்கடி கொடுத்தாரு. இதுதான் சார் திமுக. இந்த ஆண்மை இதுக்கு முன்னர் ஆட்சி செய்த கட்சிகளுக்கு வந்ததா? அது எப்படி இருக்குன்னா வரும்போது வாங்க நீங்க போட்டு பின்னாடி பேசுற மாதிரி. கொடுக்கக்கூடிய மரியாதை நாங்கள் அனைவருக்கும் கொடுக்கிறோம், இதில் எந்த தவறும் இல்லை. அதை நீங்கள் தவறாக திசை திருப்பினால் நீங்கள் தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கலாம். தவறை தொடர்ந்து சவுக்கடி கொடுக்க தானே செய்வார். அதனால் ஒரு ஜனநாயகத்தினுடைய கடமை. அதை திமுக தெளிவா பண்ணிட்டு இருக்காங்களா சார்? மாநில உரிமை மீட்பு மாநாடு அந்த இடத்துல காவல் அரசாங்கத்துக்கு எங்க சார் வாய்ப்பு? எதுக்கு சார் காவல் அரசாங்கம்? அதுதான் ஏற்கனவே பல பேட்டிகளில் பதிவிட்டு இருக்கிறேன். அங்க நலிஞ்சு கலைஞர்கள் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும். ஏனென்றால் 10 ஆண்டு காலமாக அவளை கிராமப்புறம் நடக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளிலே எந்த விதமான அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. அதை வைத்துதான் ஒரு கலைஞராக பார்த்து தான் அதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஏதோ அதை வைத்துக் கொண்டு ஏதோ திமுகவுக்கு மக்கள் கூட்டம் சேருவதற்கான ஒரு யுக்தியாக பயன்படுத்தினார்கள். ஒரு மன்னாங்கட்டியும் அல்ல. எதிர்கட்சிகளை வைத்திருக்கிற கூட்டங்களில் எவரும் மக்களே இல்லை, அந்த கட்சியின தொண்டர்களே இல்லை.
இல்ல நடன நாடகம் அந்த மாநாடு வெற்றி பெற்று விட்டது. உடனே காவலில் குதித்து இருக்கிறார். காவல குதிக்க கூடிய இவர்கள் அரசியல் சாக்கடைகள் எல்லாம் இப்போது காவல பாடல நடனத்தை பத்தியோ நடன கலைஞர்களை பத்தியோ நீங்க வாய்ப்பு கொடுத்த போது நாங்க தப்பா சொல்லல. வேற காவல என்று ஒரு தெலுங்கு பாட்டை போயிட்டு நீங்க அவ்வளவு பெரிய மாநாட்டில் அத்தனை வச்சு மக்கள் அத்தனை இளைஞர்கள் வந்திருக்காங்க அந்த இடத்துல காவலா சங்கம் தேவையா சார்? காவல தெலுங்குல தெலுங்குல முழுக்க பாடின பாட்டா சார்? தமிழ்ல வந்ததே காவலா தான் சார் வந்தது. வந்தாலும் அது ஒரு எப்படி சார் சொல்றது, ஆபாச நடனம் ஐட்டம் சாங்னு சொல்லுவாங்க சார். ஒரு வைட் பேப்பருக்காக பாதிக்கப்பட்ட கலைஞர்களுக்கு ஒரு பாடலை நடனம் ஆடினார் என்று சொன்னால் தவறு என்று சொல்லக்கூடிய நீங்கள் அதுல ஒரிஜினல் பிரீதி உண்மையான பிரீதி இருக்கிறது. அந்த படத்திற்கு எதிர்ப்பு காட்டினர்ல அனைவரும் வாய்த்திருந்து பார்த்து கொண்டே இருந்தாருங்களே. இந்த தமனுடைய நட நிகழ்ச்சி காவாலா காவாலனா அந்த தமனா காவாலன்னு வான கூப்பிடும் போது பாக்குற கேன பசங்களை ஏதோ தமனா தான் நம்ம கூப்பிடுதுன்னு பார்த்து பார்த்து போட்டு போட்டு பாட்டானுங்களே. அவங்க எந்த வயசுல இப்ப வைப்பீங்க? அப்ப தமனா வரதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் எந்த வயசுல எத்தனை வைப்பீங்க சார்? அது அவங்க தமன்னா வந்து காவாலா வாவான்னு கூப்பிட்டு இந்தியாவுக்குள்ள கூப்பிட்டு இல்ல சார், இவங்க பாக்குற போற என்னதான் கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு பார்த்து 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 ரெக்கார்டு தேஞ்சு போறாங்க பார்த்தானுல. அது உங்களுக்கு தப்பா தெரியல. அந்த ஒரிஜினல் விட்டுட்டு ஜெராக்ஸ்ல பிழிப்புக்காக ஒரு சில வயிற்றுக்காக வந்து ஆடிட்டு இருக்கிறான். அவங்க மேல ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு வன்பம்? அது ஒரு சினிமா சினிமா சினிமாவை பார்ப்போம். அதை வந்துதான் சார் இவங்க நீங்க உண்மையை விட்டுட்டு இதுபெல்லாம் பேசுறீங்க. நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தமிழகத்தில் எதற்காக காவாலா? ரஜினி வெடிப்பை முற்றுகிடுங்க, பாடலாசி வெடிப்பை முற்றுகிடுங்க, திரையரங்கம் முற்றிடுங்க, எல்லாத்தையும் காவாலா காவாலும் தினமும் தூங்கி பல்லே வளர்க்காம இங்க இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் பேர் காவாலா பாட்டே போட்டு பார்த்துன்னு அவ்வளவு தப்பா தெரியுது. அந்த இடத்துல நீங்க சரியா காட்டலாமா? அதாவது நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த தமிழகத்தில் கூட திருவிழாக்களை நடனம் ஆடக்கூடிய இந்த கலைஞர்கள் நீதி அரசில் தடை செய்து விட்டார்கள். இதை விட கேவலமாக அரை நிர்வாண கோலத்தில் சீரியல்கள் எல்லாம் வருகிறது சார். சின்ன சீரியல் வருகிறது, திரைப்படம், துணை நடிகர், அது கண் இருங்க. ஏன் அவசரம்? அதாவது எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய நடன நிகழ்ச்சிகள் பல அர்த்தங்கள் இருக்கும், அதில் பல உள்நோக்கங்கள். இவர்கள் அந்த கலைஞர்கள் வாய்ப்பு கொடுத்தல, இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதை பெருசா எதுவும் நீங்க இதையே நீங்க கேட்டு கேட்டு ஆளாவதீங்க. சரிங்க சார், அடுத்தபடியா உங்களோட எதிர்கட்சி அதிமுகவா பாஜகவா? பாஜக கட்சி என்பது எங்க தமிழ்நாட்டில் இல்லையா சார்? ஏன் சார் அது உரிமை மீட்பு மாநாடு அவ்வளவு பெருசா பேசுறீங்க? ஆளுநர் என்ற ஒரு பதவியே வேணான்ற ஒரு தீர்மானத்தை உருவாக்க ஆளுநர் என்ன பாஜக மாநில தலைவரா? அவரு அதிகாரப்பூர்வமாக உறுப்பினர் பதவி வாங்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆளுநர் பிரச்சனை என்பது இன்று நேற்று அல்ல, பல வருடங்களாக இருந்து கொண்டுதான் வருகிறது. நேற்று கேரளாவிலே இன்று காலை கேரளாவில் என்ன நடந்தது? வெறும் ஒரு நிமிடத்தில் அடிகால் நடந்து எல்லாமே அதிமுக தான், அதை முழுமைப்படுத்தது திமுக சரிங்களா. இன்ன வரையும் கோயம்பேட்டுல இருந்து இங்க இருந்து சென்னைக்கு உட்புறத்துல இருந்து வரவங்களுக்கு கிளாம்பாக்கம் மிகப்பெரிய தூரமா இருக்கு. அடுத்த 50 வருஷத்துக்கு கட்டமைப்பு எல்லாமே இருக்கு, ஒத்துக்கிறோம். இந்த ஆம்னி பேருந்து அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமை, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்பட்டு போறது. நேத்து உடனடியாக காலி பண்ணணும், ஆம்னி பேருந்து கோயம்பேடு உள்ளே வரக்கூடாது. நேத்து புக் பண்ணவங்கள கூட 7 மணிக்கு மேல கிளாம்பாக்கம் போய் ஏறுங்க. இதெல்லாம் தமிழகாசோட உரிமை. அது என்னன்னா ஆம்னி பேருந்துகள் பொதுவாக கூடுதலாக கட்டண வசூலிக்கிறார்கள் என்று ஒரு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது வைத்துதான் அமைச்சர் திரு மாண்புமிகு சேகர்பாபா அவர்கள் சொன்னார். ஒழிய ஏதோ ஆம்னி பேருந்தினுடைய முதலாளிகளை இருட்டடிப்பு செய்ய அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. அதற்கான பேச்சத்தை நடந்து கொண்டிருக்கிறது. சுமூகமான முறையில் இந்த தீர்வு எட்டப்படும், தைரியமாக இருக்கலாம். கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி. அரசியல் கருவன் சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.